உச்சநீதிமன்ற 39வது தலைமை நீதிபதியாக 2012 ஆண்டில் பொறுப்பேற்ற அல்டமாஸ் கபீர் 2013 ஆண்டில் ஓய்வு பெற்றார். சிறுநீரக கோளாறு, சர்க்கரை நோய், இதய கோளாறு ஆகிய பிரச்சினைகளால் கடந்த சில மாதங்களாக அவதிப்பட்டு வந்த அல்டமாஸ் கபீர் கொல்கத்தா அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். 68 வயது நிரம்பிய அவர் ஞாயிறு பிற்பகலில் இறந்தார். முதலீட்டாளர்களிடம் 25,000 கோடி ரூபாயை மோசடி செய்த சஹாரா நிறுவன வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது அந்நிறுவனத்துக்கு ஆதரவாக அல்டமாஸ் கபீர் செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன.